வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் அம்மு அபிராமி அவங்க பண்ண செரி டொமேட்டோ கன்சோமே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கன்சோமே அப்படின்றது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே பார்க்க தண்ணி மாதிரியே இருக்க சூப்பு தான். இதை வந்து நீங்கள் சிக்கன் அப்படி இல்லை மட்டன் எதில் வேணாலும் பண்ணலாம். நாம் இன்றைக்கி செரி டொமேட்டோ வச்சு பண்ண போகிறோம். ஒருவேளை இந்த டொமேட்டோ உங்ககிட்ட கிடைக்கலனா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற தக்காளி வச்சே பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஜாரில் ஒரு 4 பூண்டு எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 கப் அளவுக்கு செரி டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஹர்ப்ஸ் சேர்க்க போகிறேன். ரோஸ்மெரி, பேசில், அதுக்கப்புறம் ஆரிகானோ எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது எதுவுமே இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கொத்தமல்லி கூட சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இது அப்படியே கொதிக்கட்டும். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ஆட் பண்ணி நான் ஜூஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையோட ஒயிட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ரெசிபிக்கு எல்லோ யூஸ் பண்ண முடியாது, ஒயிட் மட்டும்தான் தேவைப்படும். அந்த ஒயிட்டை சேர்த்துட்டு அது கூடவே நான் ஹர்ப் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டெப்லேயுமே உங்ககிட்ட ஹர்ப்ஸ் எதுவுமே இல்லைனா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா நுர நுரையாக வரும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 4 ஐஸ் கியூப் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டை ஐஸ் கியூப் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா பீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தக்காளி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சுட்டு இதை ஆட் பண்ணும்போது இந்த முட்டை மேலே அந்த தக்காளியில் இருக்க தோல் எல்லாமே ஒட்டிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட்டான லிக்விட் கிடைக்கும், அதுதான் கன்சோமேன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ அதுதான் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த முட்டை சேர்த்துக்கிறோம். இப்போது நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த டொமேட்டோ ஜூஸை இதில் சேர்த்துடலாம். இதில் நம்ம அடித்து வச்சுருந்த அந்த முட்டை அண்ட் ஐஸ் கியூப்ஸை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 20-25 நிமிஷம் திருப்பி இது லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கும். பாருங்கள், முட்டைக்கு மேலே எல்லாமே வந்து அந்த தக்காளியில் இருக்க தோல் எல்லாம் ஒட்டிட்டு வந்துருச்சு. கீழே அந்த தண்ணியான லிக்விட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மேலே ஒட்டிகிட்டு இருக்குல்ல, இதை ராஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன கரண்டி வச்சு அது கீழே இருக்க தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு துணி எடுத்துக்கோங்க. கீழே ஒரு பவுலுக்கு மேலே இந்த துணி போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம அந்த கரண்டி வச்சு எடுத்தோம்ல, அந்த லிக்விட் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது கீழே பாருங்கள், சூப்பராக டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கிளியரான உங்களுக்கு டொமேட்டோ சூப் கிடச்சிரும். இதை பார்க்க அப்படியே தண்ணி மாதிரி இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே சூப் மாதிரி இருந்துச்சு குடிக்கும்போது. இப்போ நம்ம இந்த பிளேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கிரில்டு டொமேட்டோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம டொமேட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிளேட் பண்ணும்போது அந்த கிரில்டு டொமேட்டோஸோட கொஞ்சமாக ஆலிவ்ஸும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான செரி டொமேட்டோ கன்சோமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டிஷ் ட்ரை பண்ணோன்னா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூவஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.